மாலை வணக்கங்கள் நான் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடக குழு உறுப்பினராக கடமையாற்றுகின்றேன் உங்களுக்கு தெரிந்த வகையிலே இந்த கொரோனா தொற்றானது நாட்டிலே மிகவும் வியாப் பாரதூரமான முறையில் வியாபித்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் இந்த தொற்றினுடைய மகாமத்துவத்தை மிகவும் வினத்தனாக கட்டுப்படுவதற்கு முயற்சி சென்றிருக்கின்ற நிலையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் நாட்டிலே நடைபெற்று வருகின்றன இந்த நிலையிலே நேற்றைய தினம் மொரட்டுவ சுகாதார வைத்தியதாரி பிரிவிலே அங்கே இருக்கின்ற பொதுமக்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கும் திட்டத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது மொரட்டுவ பிரதேச ந அவர்களினால் இந்த தடுப்பூசிகள் வழங்கும் திட்டத்திற்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன இதனால் சுகாதார வைத்திய அதிகாரி உட்பட சுகாதார வைத்தியதாரி பணிமையிலே பணிபுரிகின்ற ஊழியர்கள் சகலரும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கவலை அடைந்திருக்கின்றார்கள் ஆகவே இது அவர்களுடைய தொழிற்பாட்டுக்கு செயற்பாட்டிற்கு பணிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற பேரிலே அமைந்திருக்கின்றது அதாவது இந்த தடுப்பூசிகள் மக்களுடைய நன்மைக்காக அதேபோல் இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகின்ற விடயமாகும் இந்த விடயங்களிலே அரசியல் தலையீடுகள் இடம்பெறும் பொழுது இந்த கொரோனா தொற்றினை முகாமத்துவம் செய்ய முடியாத நிலை போய்விடும் ஆகவே நாங்கள் விடுக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால் இந்த கொரோனா தொற்றானது உலகளாவிய தொற்று அதேபோல் இந்த தொற்றானது ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அதாவது சுகாதார வைத்திய அவசர நிலை ஆக உலக சுகாதார ஸ்தாபனம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இந்த நிலையிலே இந்த முகாமித்துவத்திற்கு சகல தரப்பினரும் தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றார்கள் ஆகவே நிலைமை இவ்வாறு இருக்கையில் அரசியல்வாதிகள் தங்களுடைய செயற்பாட்டினால் இந்த முகாமத்துவத்துக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் செயற்படுவதானது இந்த கொரோனா தொற்றினை நாங்கள் சரியான முறையில் முகாமத்துவம் செய்யாத நிலைக்கு தள்ளப்படுவோம் ஆகவே நாங்கள் அரசியல்வாதிகளுக்கு விடுக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால் இந்த கொரோனா தொற்றுடைய முகாமத்துவத்தை அரசியலாக்காதீர்கள் அதேபோல் இந்த கொரோனா தொற்றின் முகாமித்துவத்துக்கு உதவி செய்யுங்கள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி இந்த தொட்டினுடைய முகாமித்துவத்துக்கு மூன்று தரப்பினுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது அதாவது ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் அதேபோல் இது சம்பந்தமான முடிவு எடுக்கக்கூடிய அரசு உயரதிகாரிகள் அவர்களுடைய ஒத்துழைப்பு அதேபோல் சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்னிலை பணியாளர்கள் அவர்களுடைய கடின உழைப்பு மூன்றாவதாக பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு ஆகவே இந்த மூன்று பிரிவரிடம் சரியான ஒருங்கிணைந்த விதத்தில் செயற்படும் பொழுதே நாங்கள் இந்த தொட்டினை மிகவும் வினத்தனமாக முகாமித்துவம் செய்ய முடியும் ஆகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் விடுக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இப்படியான நடவடிக்கை மீண்டும் பொறுத்திருந்து பார்க்காது நாங்கள் தேவையான பொழுது தேவையானவற்றை பொதுமக்களுடைய நன்மைக்காக செய்து வருகின்ற சங்கம் ஆகவே அந்த இந்த நிலை மீண்டும் தொடருமானால் இது சம்பந்தமாக எங்களுடைய சங்கத்தினுடைய அங்கத்தவரில் தொழிற்சங்க நடவடிக்கை செல்லவும் தயங்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் உரிய அரசியல்வாதிகளுக்கு கூறி நிற்கின்றோம் ஆகவே இதை கருத்தில் கொண்டு எங்களுடைய நடவடிக்கைகளுக்கு இந்த சுகாதார அமைச்சினுடைய செயற்பாட்டுக்கு ஒத்துழையுங்கள் அதேபோல் தங்களுடைய சகல ஒத்துழைப்பையும் இந்த முகாமத்தினுடைய வினத்திறனுக்காக உழையுங்கள் என்று நாங்கள் கோரி நிற்கின்றோம் ஆகவே இது சம்பந்தமாக சகல நடவடிக்கைகளையும் எடுப்பதாக காவல்துறை மற்றும் அரசாங்கம் உறுதியளித்த போதிலும் இது சம்பந்தமான சகல நடவடிக்கைகளையும் நீதித்துறை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே இந்த நிலையில் நாங்கள் இந்த விடயத்தை அந்த நிலையை விட்டுவிட்டு தற்பொழுது நாங்கள் இந்த மாமத்துவத்தை இவ்வாறு செய்யப்படுகின்றோம் என்று பார்ப்போம் இரண்டாவதாக தற்பொழுது தடுப்பூசிகள் வழங்கும் திட்டம் நாடங்கும் மிக வினத்திறனாக நடைபெற்று வருகின்ற நிலையிலே இந்த தடுப்பூசிகளை நாங்கள் இயன்றளவு விரைவில் சகல மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம் இந்த தடுப்பூசிகள் வழங்கும் திட்டமானது இரண்டு பிரதான காரணங்களின் அடிப்படையில் செயற்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் முதலாவதாக இந்த தடுப்பூசிகளை போது நாங்கள் இந்த நோயினால் ஏற்படும் மரணங்களை குறைக்க முடியும் இந்த நோயினால் ஏற்படும் மரணங்களை தடுக்க முடியும் இரண்டாவது விடயமாக இந்த நோய் பரவலை நாங்கள் தடுக்க முடியும் ஆகவே இந்த நோயினால் ஏற்படும் மரணங்களை தடுக்கும் வகையில் நாங்கள் பார்ப்போமானால் பிரதானமாக தற்பொழுது நாட்டிலே இடம்பெற்ற மரணங்களில் எழுபத்தைந்து மரணங்கள் வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே நிகழ்ந்திருக்கின்றது அதேபோல் எண்பத்தேழு விதமான மரணங்கள் ஏதாவது தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உதாரணமாக நீரிழிவு உயர் குருதி அழுத்தம் கொலஸ்ட்ரால் அளவினுடைய உயர்ந்தவர்கள் பூச்சி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதேபோல் நீண்டகால நோய்களுக்காக எடுக்கப்பட்டவர்கள் இன்ற பிரிவினருடைய நிகழ்ந்திருக்கின்றது ஆகவே இவ்வாறான ஆபத்தான பிரிவுகளை அறிந்து அவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கும் பொழுது நாங்கள் இந்த மரணங்களின் எண்ணிக்கையை மிகவும் அதிகமாக குறைக்க முடியும் அதேபோல் இந்த தடுப்பூசிகள் வழங்கும் திட்டத்திலே நாங்கள் முதலாவதாக சுகாதார ஊழியர்களுக்கு வழங்குமாறு பணித்திருந்தோம் அதன் பிற்பாடு இந்த சுகாதார ஊழியர்களின் உடனடி குடும்ப குடும்ப அங்கத்தவர்களுக்கு இந்த தடுப்பூசிகளை வழங்குமாறு கூறியிருந்தோம் ஏனென்று சொன்னால் தற்பொழுது நாட்டிலே ஊரடங்கு அமல்படுத்த போதிலும் அதிபயண கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டிருந்த போதிலும் சுகாதார ஊழியர்கள் தங்களுடைய கடமையின் நிமித்தம் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதேபோல் அவர்கள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் நாங்கள் அதிபயண கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி அல்லது நாட்டை முடக்கியாவது சமுதாய இடைவெளியை பேணும் நாங்கள் செயற்பட்ட போதிலும் சுகாதார ஊழியர்களினால் அவர்களுடைய குடும்ப இந்த வைரஸானது காவி செல்லப்படக்கூடிய இருக்கின்றது ஆகவே சுகாதார ஊழியர்களின் உடனடி குடும்ப அங்கத்தவர்களை தடுப்பூசிகள் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே சு சுகாதார ஊழியர்களின் உடனடி குடும்ப அங்கத்தவர்களுக்கு இந்த தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரி நிற்கின்றோம் ஆகவே அது வழங்குவது இந்த சுகாதார ஊழியர்கள் இந்த முகாமத்துவத்தில் அதிக வினத்துடன் செயற்பட்ட செயற்படும் மனநிலையை ஏற்படுத்தும் அத்தோடு அவர்களிடையே உயிரிழப்புகளையும் குறைக்கும் அதாவது துரதிர்ஷ்டமான வ வகையிலே அண்மையில் வைத்தியவர்களுடைய தாயார் இந்த கொரோனா தொற்றினால் மரணமாக செய்திருக்கின்றார் அதேபோல் மற்ற சுகாதார ஊழியர்களுடைய உடனடி குடும்பத்தவர்களும் இந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிலையை கருத்திற்கொண்டு சுகாதார அமைச்சில் இருக்கின்ற தொற்றுநோய் தடுப்புப் பிரிவு சகல நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அதாவது இலங்கையிலே தடுப்பூசிகள் வரவழைக்கும் படும்பொழுது அந்த தடுப்பூசிகளை ஒவ்வாறு நாங்கள் வழங்கப்பட போகின்றோம் இவ்வாறான பிரிவுகளுக்கு வழங்கப் போகின்றோம் என்ற முன்னுரிமை பட்டியலை தயாரித்து அதன்படி வழங்குவதாக கூறியிருந்தார்கள் இதற்கான தேசிய கொள்கையை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த தேசிய கொள்கையின் மூலமே இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு ஒரு கிரமமாக தடுப்பூசிகள் வழங்கப்படும் பொழுது உதாரணமாக நாங்கள் மூன்று மில்லியன் அளவு தடுப்பூசிகள் வரவழைக்கப்பட்டு இந்த வயது அடிப்படையில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களை நாங்கள் தடுப்பூசிகள் கொண்டு பாதுகாக்கப்படும் பொழுது இந்த மரண வீதங்களை நாங்கள் மிகவும் அதிகமாக குறைக்கப்பட முடியும் ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இது சம்பந்தமாக சகல நடவடிக்கைகளையும் தொற்று நோய் தடுப்பு பிரிவு எடுக்க வேண்டும் ஆனால் இன்று மட்டும் தொற்று சுகாதார அமைச்சில் இருக்கின்ற தொற்று நோய் தடுப்பு பிரிவு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது சம்பந்தமாக தடுப்பூசிகள் வழங்கப்படும் முன்னுரிமை பட்டியலையும் வெளியிடவில்லை இது சம்பந்தமாக தடுப்பூசிகள் வழங்கப்படும் வழிகாட்டியையும் வெளியிடவில்லை ஆகவே சுகாதார அமைச்சில் இருக்கின்ற தொற்றுநோய் தடுப்பு பிரிவு இது சம்பந்தமாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் கூறியிருக்கின்றோம் ஆகவே இன்றைய தினம் இது சம்பந்தமாக எவ்வாறு தடுப்பூசிகள் வழங்கப்பட வேண்டும் எவ்வாறு முன்னுரிமை பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டியை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சருக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருக்கின்றது ஆகவே சுகாதார அமைச்சு சுகாதார அமைச்சர் இருக்கின்ற சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் இது சம்பந்தமாக விரைந்து நடவடிக்கையால் எடுப்பார் என்று நாம் நம்புகின்றோம் ஆகவே இந்த நடவடிக்கைகளை சரியான முறையில் சுகாதார அமைச்சர் எடுக்கும் பட்சத்தில் அதேபோல் தகுந்த அதிகாரிகள் எடுக்கும் பட்சத்தில் நாங்கள் இந்த தொற்று நோயை மிகவும் வினத்தனமாக முகமத்துவம் செய்ய முடியும் கூடியதாக இருக்கும் அதை விடுத்து அசண்ட இனமாக செயற்படும் பொழுது நாட்டிலே தொற்றாளர் எண்ணிக்கை அசாரணமாக அதிகரித்து அதேபோல் மரணங்களின் எண்ணிக்கை அசாரணமாக அறித்து நாங்கள் பாரிய இழப்பை சந்திக்க வேண்டி பெறும் என்று நிற்கின்றோம் அதேபோல் இந்த கொரோனா தொற்றுடைய முகாமித்துவத்தில் எந்தவித அரசியல் தடையிலும் இல்லாத வகையில் செயற்படுவதற்காக சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தப்படப்பட வேண்டும் அதேபோல் அரச அதிகாரிகள் சரியான முறையில் செயற்படுவதற்கு அதேபோல் சுகாதார ஊழியர்கள் மிகவும் சுதந்திரமாக செயற்படுத்துவதற்கு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதியளிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கூறியிருக்கின்றோம் ஆகவே இனிவரும் காலங்களில் கூட அரச மருத்துவ அதிகாரிகள் இந்த நிலை ஏற்படுமானால் மீண்டும் பார்த்து கொண்டிருக்காது இனிவரும் காலங்களில் ஏதாவது அரசியல் தலையீடு எங்களுடைய நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய தொழிற்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இடம்பெறுமானால் நாங்கள் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் இறங்க வேண்டிக்க வரும் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம் நன்றி வணக்கம்